மாநில அளவிலான ஜுகுண்டோ போட்டியானது கோவை பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க அடிகளார் கல்லூரியில் நடைபெற்றது. போட்டியானது 9 வயது முதல் 27 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்டனர். வெற்றி பெறும் மாணவியர்களுக்கு சான்றிதழ் கோப்பை வழங்கப்பட்டது. மேலும் இறுதியாக வெற்றி பெறுபவருக்கு டெல்லியில் நடைபெறும் தேசிய அளவிலான ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நடத்தும் ஜுகுண்டோ போட்டியில் கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். இதில் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க அடிகளார் கல்லூரியின் நிர்வாக அதிகாரி திருமதி ஸ்ரீ வித்யா மற்றும் ஞானாம்பிகை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முரளி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். தமிழ்நாடு ஜுகுண்டோ அசோசியன் தலைமை தலைவர் பாலமுரளி கிருஷ்ணன், செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் இணைந்து இந்த போட்டிக்கான நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் பார்வையாளர்களாக கலந்து கொண்டு போட்டியாளர்களை கைதட்டி உற்சாகப்படுத்தினர். இன்று தமிழ்நாடு மாநில அளவிலான 1வது ஜிட்குண்டோ மார்ஷல் ஆர்ட்ஸ் சாம்பியன்ஷிப்பு கோவை மாவட்டம் பேரூர் ஆதீனத்தில் உள்ள திரு சாந்தலிங்க அடிகளார் தமிழ் கலை கல்லூரியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, குறிப்பாக திருச்சி, மதுரை, சிவகங்கை, சென்னை போன்ற மாவட்டங்களிலிருந்து, கோவை போன்ற மாவட்டங்களிலிருந்து பல மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இன்று மாணவர்களின் வயது பிரிவின் அடிப்படையிலும் எடை பிரிவின் அடிப்படையிலும் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. போட்டியை திரு பாலமுரளிகிருஷ்ணன் மாநில தலைவர் மற்றும் திரு விஜயகுமார் மாநில செயலாளர் இணைந்து பல மாவட்ட மாஸ்டர்களுடன் ஒருங்கிணைந்து இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு போட்டியில் பங்கு பெறும் அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ், கேடயங்கள், பதக்கங்கள் போன்ற பரிசுகள் வழங்கி கொண்டிருக்கிறோம். போட்டி ஃபார்ம்ஸ் செயல்முறை விளக்கம் மற்றும் ஸ்பேரிங் சண்டை போன்ற பிரிவுகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்கள் வரும் டிசம்பர் மாதம் டெல்லியில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான ஜிட்குண்டோ போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை இன்று பெறுகின்றனர்.